வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நிகழ்ச்சி போகலாம் தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறந்தரா பண்ணி கொடுத்துருங்க அப்படி வேலைக்கு நம்ம கொடுத்துருங்க கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்குள்ள போட்டு விட்டாங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பேசுகிற ஒரு தாராளமாக பேசலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் பேசலாம் இன்றைய தலைப்பு பிறப்பின் ரகசியம் தெரியுமா பிறப்பின் ரகசியம் தெரியுமா என்ன சார் அதை கேட்குறீங்க ஏண்டா பிறந்த மருந்து சில பேர் சொல்லுவாங்க சில பிறந்த நான் ஜெயிச்சிட்டே சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் சார் நான் பகலில் பிறந்தனா நைட்டு பிறந்த குறிக்காம விட்டாங்க சார் அந்த காலத்தில் மறந்துட்டாங்க சார் இதை சரியாக குறிக்கிற சார் கேட்பாங்க ஜாதத்தை கண்டுபிடிச்சி பார்த்தே சொல்லிப்படலாம் ஒரு ஜாதகர் எப்போது பிறந்தார் என்பதை ஒரு ஜாதத்திய மூலமே தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனுக்கு ஆறு வீட்டுக்குள்ளே லக்னம் இருந்தால் சூரியனுக்கு ஆறு வீட்டுக்குள்ளே லக்னம் இருந்தால் அந்த ஜாதகர் பகலில் தான் பிறந்திருப்பார் பகலில் தான் பிறந்திருப்பார் சூரியனுக்கு ஏழாம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே லக்னம் அமைந்தால் சூரிய பகவானுக்கு ஏழாம் வீட்டிலிருந்து லக்ன பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ள லக்னம் அமைந்தால் அவர் இரவில்தான் பிறந்திருப்பார் கன்ஃபார்மாக சொல்லலாம் நினச்சிட்டீங்க சூரியன் என்ற வீட்டில் லக்னம் அமைந்தால் அவர் அதிகாலிலே பிறந்திருப்பார் இல்லை சூரிய உதயத்தில் பிறந்திருப்பார் சூரியன் என்ற வீட்டிலே லக்னம் இருந்தால் பார்த்தீங்களா அதிகாலில் பிறந்திருக்கணும் இல்லை சூரிய உதயத்தில் பிறந்திருக்கணும் சூரியனுக்கு ஏழாம் வீட்டில் லக்னம் அமைந்தால் சூரியனுக்கு ஏழு லக்னம் அறிஞ்சி வச்சுங்களே சூரிய அஸ்ஸம நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் சாயங்காலத்தில் பிறந்திருப்பார் ஆச்சரியமாக இருக்கா செக் பண்ணி பாருங்கள் யார் ஜாது வாங்கிக்கூட செக் பண்ணி பார்த்து அப்புறம் டைம் பாருங்கள் கரெக்டாக மேட்ச் நிறைய விஷயம் தெரியும் ஜோதிடம் திடப்படுத்துவது காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்து முனிவர்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது ரிஷிகள் சொல்லிக் கொடுத்தது எல்லாருமே பயிற்சி பெற நல்லது தெரிஞ்சிக்கிறது நல்லது உங்கள் ஜாதி நீங்களே தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்துக்கிடுங்க செக் பண்ணி பாருங்கள் வேறு டவுட் இருந்தால் செல்ல கூட்டு கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் பேசலாம் நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல மறு பக்கத்தில் திருப்பவனம் மாத்துப்பாளம் ஏரியறங்கனா மட்டப்புறம் விளக்கு ஆட்சி கேத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசராட்சி வாய் கும்பிட்டுருக்கேன் ஏன் சாமியை கும்பிட்டுருக்கலாம் ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்புறம் வானவில் ப்ளஸ் டிவியில் வானவில் ப்ளஸ் டிவியில் வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு ஒன்பது டு பத்து லைவிலே பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் வானவில் ப்ளஸ் டிவியில் வியாழக்கிழமை இரவு ஒன்பது டு பத்து கோயம்புத்தூரில் சூழல் ஏர்ஃபோர்ஸில் காங்கயம்பாளையத்திலையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் சப்போஸ் வர முடியாது கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் எந்திரங்கள் தபால் வாங்கிக்கலாம் தொழில் விருத்தி இயந்திரம் வியாபார விருத்தி எந்திரமும் வாங்கிக்கலாம் மீண்டும் உங்களை வரும் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்